உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நான் தான் ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. மிக முக்கியமா மாவட்டம் சம்பந்தமான விஷயம் ஓடிட்டு இருக்க, கவனிச்சா இல்லையா? தம்பி, நம்ம ஏஜென்ட் சும்மா டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கமலாலயம் பக்கம் போயிருக்காரு. டீ குடிக்கவன டீ நல்லா இருந்ததோ இல்லையோ மசாலா கிடைச்சது இல்ல நமக்கு மாவட்டம் சம்பந்தமா. அதாவது வந்து மலையானவர் வந்து பயங்கர ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதையோட இப்ப அடுத்த ஸ்டெப்பா வந்து வட மாவட்டங்கள்ல நம்மள நம்மளோட கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல துடிப்பு மிக்க மாவட்ட தலைவர்களை வந்து ஏற்கனவே வந்து அங்க வந்து சூரிய கோட்டை இருக்கு இல்லையா, சூரிய கோட்டை இந்த கோட்டையை எப்படியாவது ஓட்டையை போட்டுட்டு அது மூலமா வந்து ஓட்டையை போடணும் அதுக்காக ஓடிட்டு இருக்காமா. மிக முக்கியமா வந்து குறிப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாட்களில், ஒரு சில வாரங்களில், இல்ல ஒரு சில மாதங்களில் அனைவரும் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் நிச்சயமா வருவாங்க தம்பி. முன்னேற்றம் வருமா தெரியல, அவர் என்ன தம்பி ஓடிட்டு இருக்கு, என்ன ஓடுது, சொல்லுங்க, பின்னாடியே நானும் போறேன். ஒரு விஷயம், வேலூர்ல ஓடிட்டுல டமால் டுமீல்னே போனேன், மொக்க ஜோக்கு போட்டேன். ஒரு கண்ணு ஓடுதுன்னு சொன்னீங்க, பின்னாடி நான் போவோம்னு சொன்னேன். ஒரு கவுண்டர் ஒரு யோசிக்க கமெண்ட்ல வந்து எல்லாம் திட்டிட்டு போவாங்க, இந்த தம்பி எப்பவுமே இப்படிதான் ஓவர்லாப்பா பேசுவான் அப்படின்ட்டு. நீங்க தான் கொஞ்சம் கொடுக்கணும்ல, நம்ம கண்டென்ட் தான் கொடுப்போம். கேளு தம்பி, வேலூர் மாவட்டத்துல என்ன ஓடிட்டு இருக்கு? அதாவது வந்து அங்க ஏற்கனவே வந்து நம்ம டூர் இருக்கா இல்லையா, அவரு கேக்கல அதையும் தாண்டி போனீங்கன்னா ஊருக்கு நடுவுல பெரிய தண்ணி டேங்க் இருக்கும். அணைக்கட்டுல தம்பி இன்னொருத்தருக்கா நம்ம இலையில
அவர் வந்து பார்த்து கொதிச்சு போய் டேரக்டா போலீஸ் போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாலாம், எங்கெங்கெல்லாம் பேனர் வச்சு என்னென்ன பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது துறக்காருக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சா. என்னப்பா நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம், நம்ம பையன் வந்து எம்பியா இருக்காப்புல, அவருக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனே ஒரு நாளைக்கு பேனர் வைக்க முடியலையா, அந்த மாவட்டத்துல வந்து நம்ம கட்சி வந்து அரசியல்னா இந்த மாதிரி எந்த கட்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சாமி வில்லன் தெரிஞ்சு பேசிதான் போறது. சாமி வில்லன், ஓ அது மாதிரி, ஓகே ஓகே. வேற எந்த கொடியும் பறக்க கூடாது அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணும், நான் தான் முடிவு பண்ணும் தற்கொலை தொடர்பா யாரும் பேசல, எல்லாம் கப்சிப் இருக்காங்களா? ஆமா கப்சிப் 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 இருக்காங்க. ஒரு விவாதம் ஒரு இது இல்லன, ஒரு ஒரு இதே இல்லன, ஒரு பிரேக்கிங், ஒரு பிரேக்கிங் இருக்கிறேன் இருக்காரு தம்பி, வெயிட் பண்ணு. ஏன் இல்லைங்கிறத அதை அப்புறம் வச்சுப்போம். அதாவது வந்து அந்த வீடியோ ஒண்ணு, அந்த மாணவி பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கரமா எடுத்து அதுல வயலாச்சா? ஆமாண்ணே. அதுதானே அந்த மாணவி வந்து அதிர்ச்சி கூட்டக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க. தேசிய லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு இது என்னன்னா, அந்த மாணவி இருந்தது சம்பந்தமா அதே நிறுவனத்துடைய இங்கிலீஷ் சேனல்ல வந்து விவாதம், அதே நிறுவனத்துடைய தமிழ் சேனல்ல வேற ஒரு விவாதம். ஆமா ஆனா வந்து தமிழ்நாடு நியூஸ். ஆமா இதுதான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு தாண்டி என்ன தம்பி ஓடிட்டு இருக்கு? அதாவது வந்து அந்த வீடியோவை எடுத்தது யாரு, இந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் ஃபுல்லா ஜல்லடை போட்டு ஜல்லு 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 ஜல்லுன்னு ஜலிச்சு ஜலிச்சு போலீஸ் தேடிருக்காங்க அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு. ஐயோ அப்ப அவருக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் ஆகலையே. இதை எப்படியோ நேக்கா உள்ள வாங்கின வந்து லோடஸ் கட்சியில முக்கிய பிரமுகர் ஒருத்தர், அவர் வந்து இவரை உள்ள வாங்கிட்டு போட்டு அவரு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. யூ மீன் அவரை சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க? ஆமா அவரை சேஃப்கார்டு பண்ணி அவருக்கு வந்து ரெண்டு நாள் வந்து தலைமறைவா அவரை வந்து வந்து வச்சிருந்தது லோட்டஸோடைய முக்கியமான நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க. அவரு முக்கியமா வச்சிருந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. அங்க வந்து நீதிபதி வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்தவங்க மேலாம் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சேஃப்கார்டா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளில வந்திருக்காரு. ஒருவேளை வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே அவர் வெளில வந்திருந்தாருன்னா அவரு கெதி என்ன இருக்கும்? ஐயோ நாம தான் பாக்கறமே, ஜெய்பீம்ல பார்த்தோம், விசாரணையில பார்த்தோம். ஆமா ஆமா அதெல்லாம் கூட நடந்துருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்பா பால் பால் போட்டா பால் அடிக்கிறேன்பா, பால் போடுறவரே அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்தா வீடியோல என்ன இருக்குன்னு பாத்துட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? எவன்டா வீடியோ எடுத்தது, எவன்டா வீடியோ எடுத்தவ, யாரா அப்படின்னு சொல்லிட்டு அருவா எடுத்து தருவீங்களா? அதுதான் கேக்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. என்னன்னா இது இப்படி எல்லாம் பண்றாங்க. நினச்சு பார்க்க இதே இருக்கு. ஒருவேளை அந்த ஜட்ஜ் அப்படி சொல்ற ஐயா, ஜட்ஜ் ஐயா சொல்றதுக்கு முன்னாடி மட்டும் அவர் கிடைச்சிருந்தா? தெரியல தம்பி, கரைச்சிருந்தா வந்து பன் பட்டர் ஜாம் தான். ஐயோ நினைச்சா பாக்கணும்னே தப்பு நல்ல வேலை. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவரை வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணது நம்ம ஒரு லோட்டஸ் பிரமுகர்ன்றீங்க. ஆமா லோட்டஸ் பிரமுகர் தான் ப்ரொஜெக்ட் பண்ண இது ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அவர் வந்து பாத்து காச்சுட்டாரு. அதனால அவர் வந்து தப்பிச்சிருக்காரு. அதுவும் கேட்டா வீடியோ எடுத்தவர் ஒன்றும் லோட்டஸ் கட்சி பிரமுகரும் கிடையாது. அவர் வந்து நார்மலான யாரோ ஒரு ஒரு ஒருத்தர்னு சொல்றாங்க. நாம விசாரிச்சு பாத்துதான் வந்தோம். அவர் வந்து நார்மலான ஒரு ஆள் தானே, ஆனா இது சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால வந்து அந்த வீடியோ எடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அதனால வந்து அவர் எப்படியாவது விசாரிக்கணும், அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் உத்தரவோட வெளிப்பாடு தான் வந்து அவர் தலைமறைவானதுன்ற அளவுக்கு ஓடிட்டு இருக்கு தம்பி. இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து அந்த அளவுக்கு லேசா விட போடுது இல்லையா நோட்ஸ் கட்சி. இதை எப்படியாவது வந்து பெருசாக்கணும், இதை பெருசா கொண்டு போகணும், இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு அது கொண்டு போறாங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமான இந்து அமைப்புகளா இருக்காங்களா அவங்களும் இந்த விஷயத்த கையில எடுத்துருக்கா ரொம்ப சீரியஸா மாறி இருக்கு தம்பி. போனண்ண இவ்வளவு சீரியஸா கொண்டு போய் நிப்பாட்டிட்ட, தம்பிக்கு தூக்கத்தை கெடுத்துருவியே. சரி தம்பி, இதை விட முக்கியமான விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு. டெல்லி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் லை லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணு வர உனக்கு. ஐயோ அண்ணன் பரபரப்பு, கடைசியும் இவ்வளோ சஸ்பென்ஸான ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லியிருக்கேன்.
ஐயோ அப்படியே போய் அமைதியா தூங்கு தம்பி, நான் நாளைக்கு பாப்போம். சரிண்ண சரிண்ண பாய்ண. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாம்